ஹே ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்களே, வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஷிப் பிளாக். டுட்டு சொல்லு சொல்லு டுட்டு. இவன் தாங்க எங்கள் வீட்டை டுட்டு. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் இவன் உங்களுக்கு காமிச்சிருப்பேன், இல்லை ரெண்டு மூணு வீடியோவில் இவன் வந்திருப்பான். நான் ஃபுட் ரிவ்யூலாம் பண்ணும்போது இந்த ஒரு வீடியோ, அதுக்கப்புறமா வந்து வீக்லி ஒரு வீடியோ இவனை பற்றி நான் போடலான்னு பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த வீடியோக்குள்ளே நான் ஸ்டார்டிங்லேருந்து இவன் எப்போ வந்தான்றதை போடுறேன். அதுக்கு முன்னாடி நான் உனக்கு கண்டிப்பாக சொல்லணும், இல்லைனா நிறைய பேர் வந்து கேட்பாங்க ஏன் இதை வளர்க்குறீங்க ஏன் வளர்க்குறீங்க. பிகாஸ் ஆஸ் பர் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் லா படி, பேரட்ஸ், அதாவது பச்சைக்கிளி, அதுக்கப்புறமா ரிங் நெக் பேரட்ஸ், அதுவும் ஒரு பச்சைக்கிளியோட இன்னொரு வெரைட்டி, அண்ட் அலெக்சாண்டர் பேரட், இதெல்லாமே வீட்டில் வளர்க்குறது நம்ம, அதாவது காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து வீட்டில் கேஜ் அடித்து வளர்க்குறது வந்து இட்ஸ் அகெயின்ஸ்ட் த லா. நாங்கள் இவனை அப்படி நாங்கள் பண்ணலை. இவன் வந்து அலெக்சாண்டர் பேரட்டு. பேரட்டோட வெரைட்டிஸ்லேயே வந்து இவன் வந்து ஒரு ரேரான ஒரு ப்ரீடு. ஒரு பச்சை கிளிக்கும் அலெக்சாண்டர் பேர்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலெக்சாண்டர் பேர்டோட அந்த பேக்கில் இருக்க டெய்ல் வந்து ரொம்ப நீளமாக இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கும், அதுக்கப்புறமா ரொம்ப பச்சையாக இருக்காது கிளி, ஒரு 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 லைட் க்ரீனில் தான் இருக்கும். அதுக்கப்புறமா மெயினாக அதோட விங்ஸில் வந்து ஒரு ரெட் கலரில் ஒரு மார்க் இருக்கும், ஒரு பேட்ச் மாதிரி இருக்கும், அது பச்சை கிளியில் இருக்காது, அது ஃபுல்லாக பச்சையாக இருக்கும். இவன் எப்படி என் ஃபேமிலியோட ஒருத்தனாக மாறினான்றதை வந்து நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன், வீடியோவோட நான் சொல்கிறேன். நான் ஒரு நாள் வந்து எங்கள் வீட்டுக்கு மாடிக்கு போகும்போது ஒரு டேங்க்கு கீழே வந்து சவுண்டு கேட்டது. என்னடான்னு போய் பார்த்தா வந்து ஒரு ஆறு கிளிங்க, ரொம்ப பேபி கிளிங்க, அந்த வீடியோ உங்களுக்கு அடுத்தது வரும். இப்போ எல்லாம் உச்சி வெயில தனித்தனியாக செதறி கிடந்ததுங்க. சரி, நான் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் எல்லாத்தையும் எடுத்து அழகாக ஒரு ஒரு கார்ட்டூன் பாக்ஸில் போட்டு நான் அதேமாதிரி டேங்க் கீழே தள்ளிட்டு நான் கீழே வந்துட்டேன். அதுக்கப்புறமா ஒரு ரெண்டாவது நாள் சரி அதாவது என்ன ஆச்சுன்னு போய் பார்க்கலான்னு போய் பார்த்தா ரெண்டே ரெண்டு கிளி தான் இருந்தது. மிச்சம் நாலு கிளியும் வந்து ரெக்கையெல்லாம் பிச்சு கால்லாம் பிச்சு தனித்தனியாக செதறி இருந்தது. பார்த்தோன்னே என்ன பண்ணுறேன்னு தெரியல, ரொம்ப மன கஷ்டமாயிடுச்சு. சரி அப்படியே வச்சுட்டு வரலாமா, இவங்க அம்மா வந்து தேடுவாங்களா, ஏன்னா அந்த அந்த எங்களோட மாடிலெலாம் வந்து பக்கத்தில் இந்த ஃபுல்லாக பூனைங்களாம் ரொம்ப அதிகம், பூனை பிச்சுதா இல்லை வேற காக்கா கொத்திச்சா இல்லை எதுவுமே எங்களுக்கு தெரியல, விட்டு வரதுக்கும் மனசு இல்லை, வெயிலே ரொம்ப நேரம் நிற்கவும் முடியல. ஸோ என்ன பண்ணேன், சரி எதுவும் இதுக்காக வந்து மனசாட்சி பார்த்துட்டு அப்படியே விட்டு வளர்க்கக்கூடாதுன்ற கவர்மெண்ட் சொல்கிறதுக்காக விட்டு வர முடியாது. சரி எடுத்துகிட்டு கீழே வந்துட்டு ஓப்பனாக வச்சு வெளியில் வச்சு வளர்த்துட்டு ஒன்ஸ் பறக்க ஆரம்பிச்சுன்னு விட்டுலான்னு ஒரு ஐடியாவில் தான் நான் கீழே கொண்டு வந்தேன். ஒன்ஸ் கீழே கொண்டு வந்து நான் வெளில வச்சு ஒரு கார்ட்போர்டில் வைக்க ஆரம்பிச்சுன்னு திருப்பி எங்கள் வீட்டு வாசலெலாம் பூனை வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் தெரிஞ்சுது, ஓகே அப்படியே வச்சா இவனையும் காலி பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ உடனே நான் போய் ஒரு ஒரு கேஜ் வாங்கிட்டு வந்தேன். கேஜ் வாங்கிட்டு வந்து சரி கொஞ்ச நாள் ஒரு 3-4 மந்த்ஸ் இவனை வச்சு கேஜில் வச்சு ஒன்ஸ் இவன் பறக்க ஆனக்கப்புறமா கேஜ் ஓப்பன் பண்ணி எங்கேயாவது விட்டுடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் நான் கொண்டு வந்து நான் கொண்டு வந்ததுலேருந்து இப்போ உனக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 மந்த்ஸ் ஆகிட்டுருக்கோங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய கெஸ் படி, நான் மற்ற வீடியோஸ்லாம் பார்க்கும்படி அவன் வந்து ஒரு 40th day கிட்ட வந்திருக்கான்னு நினைக்கிறேன். இப்போ வீடு ஃபுல்லாக ஓப்பனாக இருக்குது, வெளில போடானா போக மாட்டேங்கிறான். ரொம்ப குட்டியாக இருந்ததுனால நான் எங்களுக்கு என்ன கொடுக்குறதுனே தெரியல. ஏன்னா ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் கொண்டு வந்து உள்ளே வச்சுருக்கிறது. அதனால் நான் ஜஸ்ட் யூடியூப்பில் சர்ச் பண்ணும்போது பேரட் திபாகர்னு ஒரு நார்த் இந்தியன் ஒருத்தன், அவன் ஃபீட் பண்ணுறத பார்த்தேன். அவன் வந்து ஆக்சுவலாக ஒரு பேரட் ஃபுட்டை வாங்கி ஃபீட் பண்ணான், ஆனால் பட் என்கிட்ட இல்லை அது. ஸோ இமீடியட்டாக நான் என்ன பண்ணேன், அப்புறமா நான் வேறு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு கீழே பார்க்கும்போது மன்னா ஹெல்த் மிக்ஸ் அது கொடுக்கலான்னு போட்டிருந்தது. ஸோ வார்ம் வாட்டரில் கரைச்சி அவன் எப்படி கொடுத்தானோ அதே மெத்தடில் இன்ஜெக்ஷனில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். கைஸ், டுட்டுவோட இது 35th day இது 35th day. ஆக்சுவலாக நான் 5 days வெக்கேஷன் போயிருந்தேன் கேரளாவுக்கு. ஸோ ரெண்டு கௌதம் கிட்ட கொடுத்துட்டு போயிருந்தேன். நான் போன அந்த கேரளா ட்ரிப்போட என்டையர் வ்ளாக், அந்த 5 days என்டையர் ட்ரிப்பையும் நான் வீடியோவாக போட்டிருக்கேன். மறக்காமல் என் சேனலில் போய் அதையும் கண்டிப்பாக பாருங்கள். 100% உங்களுக்கு அது பிடிக்கும். ஏன்னா நீங்கள் கேரளா ட்ரிப் நீங்கள் பிளான் போட்டிங்கன்னா அது 100% உங்களுக்கு யூஸ் ஆகும். எப்படி பிளான் போடுறதுன்னு அதோட லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். கோவக்கான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, கோவக்கா பொரியல், அதுக்கு முன்னாடி இது பழமாக வரும், அப்புறமா பழமாகுமா, காய்தான் பழமாகும். இதுதான் இந்த கோவப்படம். பயந்துடு என் பக்கத்தில் வந்துட்டான் பார்த்தீங்களா. டைம் ஸ்பெண்ட் பண்ணும் அது வாய் ஊட்டி ஊட்டி விடு, அது பழக்கம் இல்லை. ஏதோ ஃபஸ்ட் டைம் சாப்பிடுவோம் பழத்தை.
அண்ட் இதுதான் மீனும். மீன் குட்டி பாருங்க. அப்போ இங்கெல்லாம் வந்து ஆர்டினரியாக இருக்கும். இப்போ ரெக்கையெல்லாம் பயங்கரமாக வளர்ந்துருக்கு. ஆமாம், யார் கத்துனா? இவ கத்துனா. இவன் தான் கத்துறான். இவ கிளி மாதிரி கத்துனா. இது என்ன குரங்கு மாதிரி கத்துதா? ஆமாம்.